ஹாய், வெல்கம் பேக் டு கௌரி பப்பு அஞ்சரை பெட்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்பவே நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ஸ்வீட்டான சூப்பரான ரசகுல்லா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் ஃபர்தரா போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு ரசகுல்லா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு நம்மளுக்கு 3 பொருள் தான் தேவை. ஃபஸ்ட்டு பால், அடுத்தது சர்க்கரை, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம். நான் பால் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் சுகர் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா 250 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரசகுல்லா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 லிட்டர் பாலை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். காய்ச்சிடக்கூடாது, காய்க்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம எலுமிச்சம்பழம் சேர்க்கணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இதில் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரசகுல்லா பசும்பாலில் மட்டும்தான் நல்லா வரும். நீங்கள் எரும மாட்டு பால்லையோ இல்லைன்னா பாக்கெட் பால்லையோ செஞ்சீங்கன்னா அது நல்லா வராது. ரசகுல்லா ரொம்ப திக்காகிடும், சாஃப்டாக வராது. அதனால நீங்கள் பசும்பால் நல்ல கெட்டியாக தண்ணி ஊற்றாத அளவுக்கு வாங்கிக்கோங்க. பால் நல்லாவே சூடாயிருச்சு, கொஞ்சம் வத்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எலுமிச்சம்பழம் சேர்த்துடலாம். எலுமிச்சம்பழம் சேர்த்த உடனேயே தரைய ஆரம்பிக்கும். நீங்கள் கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது தான் எலுமிச்சம்பழம் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா அது உடனே தரையாது. இப்போ பாருங்க, அது அப்படியே தரண்டு அப்படி மேலே வருது. பால் இப்போ ஓரளவு தரைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்குது, அதுவும் போகிற அளவுக்கு நல்லா தரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ இதை வந்து ஒரு நல்ல காட்டன் துணியை எடுத்து அதில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். காட்டன் துணி இல்லைன்னா வேஷ்டி துணி எடுத்துக்கோங்க. இதை ஒருக்கா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி மாற்றி மறுபடியும் வடிகட்டணும். அப்போ தான் அந்த எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கோம் அதுவும் வரும், அதோட இதில் இருக்கிற எக்ஸஸான பாலும் வெளியில் வந்துடும். அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். இதில் இருக்கிற வாட்டரை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை 1 மணி நேரம் நம்ம வந்து இதை வளர வச்சிடலாம். அப்போ தான் இந்த பன்னீரில் இருந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் வரும். 1 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம வளர வைக்கணும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, அதில் இருக்கிற தண்ணியுமே நல்லாவே போயிடுச்சு. இப்போ நம்ம பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு உதிரி உதிரியா இருக்குதுன்னு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பால்ஸ் வந்து நல்லா வராது, அதுக்காக தான் நம்ம நல்லாவே பிசையிறோம். அதுக்கப்புறம் அந்த உருண்டையும் நம்ம தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கும் போது உடஞ்சிடக்கூடாது, அதுக்காக நல்லாவே பிசைஞ்சிக்கணும். ஒரு பேடில் வச்சு நல்லா இழுத்து பிசையணும், அப்பதான் நல்லா சாஃப்டா வரும். இப்போ பாருங்க நம்ம ஓரளவு பிசைஞ்சிருக்கோம். இப்போவுமே நம்மளுக்கு பேடில் வந்து ஒட்ட தான் செய்யுது, அது ஒட்டாத அளவுக்கு நல்லாவே இன்னுமே பிசைஞ்சிக்கணும். இதில் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மாவு பிசையும் போதே நீங்கள் ஜீராப்பாகு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரசகுல்லாவுக்கு எந்த பக்குவத்தில் சீனிப்பாகு ரெடி பண்ணணும்னு நான் மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். எதுக்காக மாவு பிசைஞ்சிட்டு இருக்கும் போதே சீனிப்பாகு வைக்கணும்னு சொல்கிறேன்னா, மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீனிப்பாகு செஞ்சீங்கன்னா சீனிப்பாகு ரெடி ஆகும்போது மாவு ட்ரை ஆகிடும். அதுக்காக தான் நீங்கள் மாவு பிசையும் போதே சீனிப்பாகு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். மாவு ரெடி ஆயிருச்சு பாருங்க, எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. பேடுலையும் ஒட்டவே இல்லை. இப்போ இதை பால்ஸாக உருட்ட ஆரம்பிச்சிடலாம். உருண்டைகளாக உருட்டும் போது நல்லா ரவுண்டாக உருட்டிக்கோங்க, கீரல் இல்லாமல் உருட்டிக்கோங்க. ஓரளவு சின்ன சைஸாகவே உருட்டிக்கோங்க, ஏன்னா இது டபுள் மடங்குக்கு மேலேயுமே பெருசாகும். இப்போ நம்ம உருண்டைகள் எல்லாத்தையுமே உருட்டியாச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், மாவு பிசையும் போதே நம்ம சீனி பாகு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா உருண்டைகள் உருட்டுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடணும். உருண்டைகள் நீங்கள் முன்னாடியே உருட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா சீனிப்பாகு ரெடியானதுக்கு அப்புறம் அந்த மேலே உள்ள லேயர் வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக உருண்டைகள் கொதிக்க வைக்கும்போது உடையும். அதனால சீனிப்பாகு பாதி ரெடியாகும் போது உருண்டைகளை உருட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. சீனிப்பாகு ஃபுல்லாக ரெடியாகும் போது கரெக்டாக அந்த உருண்டைகளை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சீனிப்பாகு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
நான் 2 கப் சீனி எடுத்திருக்கேன். 2 கப் சீனிக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது ஒரு பங்குக்கு 3 மடங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சீனி வந்து ஃபஸ்ட்டே கரையும் போது கலர் வந்து மாறிடும், அதாவது கேரமல் ஆகிடும். இப்போ இதை 1 கம்பிப்பதம் வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கணும். 1 கம்பிப்பதத்தை தாண்டிடக்கூடாது. தாண்டிருச்சு அப்படின்னா ரசகுல்லாவோட பால்ஸ் வந்து ரொம்பவே கெட்டியாயிடும். ரசகுல்லாவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும், பஞ்சு மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். வெனிலா எசன்ஸ் சேர்க்கிறதா இருந்தால் கரெக்டாக கொதிச்சு வரும்போது சேருங்க. இப்போ நம்மளுக்கு சீனி பாகு ரெடி ஆயிருச்சு. 1 கம்பிப்பதம் கரெக்டாக வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பால்ஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டைகள் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக 15 நிமிஷம் தான் வேக விடணும். அதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா அதோட சாஃப்ட்னஸ் போயிடும், கட்டி ஆயிடும். மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை திறந்து நல்லாவே கிண்டி விட்டுருங்க. இல்லைனா ஒரு சைடு மட்டுமே வெந்துட்டு இருக்கும். ரசகுல்லாவுக்கு சீனி பாகு நம்மளுக்கு நிறையா தான் தேவைப்படும். எதுக்காக நம்ம இவ்வளோ நிறையா எடுக்கிறோம் அப்படின்னா ரசகுல்லா அந்த பால்ஸ் வந்து நிறையாவே தண்ணி குடிக்கும். இன்னொன்று என்னென்னா பால்ஸ் வந்து நல்லா முங்குற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் ரவுண்டாக வரும், இல்லைனா ஃப்ளாட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளாட் ஆகக்கூடாது அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் ஒடுக்கமான பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ளாட் ஆனால் ரவுண்டாக இல்லாமல் அப்படி சப்பையாக அமைங்கி போயிடக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் வீடியோக்காக அகலமான பாத்திரமாக எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஒடுக்கமான பாத்திரமாக இருந்ததுன்னா இன்னுமே 1/2 கப் சீனியை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கேற்றப்பில் தண்ணியும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம போட்டதுக்கு உருண்டைகள் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இன்னமும் கொஞ்சம் பெருசாகும். இப்போ பாருங்கள் ரசகுல்லா உருண்டைகள் எவ்வளோ அளவுக்கு பெருசாக இருக்குன்னு. முந்தி விட ரொம்பவே பெருசாக இருக்குது. கரெக்டாக 12 நிமிஷம் ஆயிருக்கு. பால்ஸுமே நல்லா பெருசாயிருச்சு. இன்னும் 1-3 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். ஓரளவு நல்லா சைஸ் பெருசானதுக்கப்புறம் நல்லாவே உருட்டி விடணும், நல்லா கிண்டி விடணும். அப்போ தான் சுற்றியுமே நல்லா உருண்டையாக வரும். ரசகுல்லா செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். இது ரொம்பவே ஈஸி தான், 2 பொருள் தான் தேவை. சின்ன சின்ன மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே இது ஓரளவு நல்லா வந்துடும். இப்போ நம்மளோட ஸ்வீட்டான ரசகுல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கௌரி பாப்பா அஞ்சறைப்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.